ஐயத்துக்கு ஆளான ஐயன் பிரசேனன் வேட்டையிலிருந்து திரும்பி வராததை பார்த்தவுடன் சத்ராஜித்துக்கு கிருஷ்ணரிடம்தான் சந்தேகம் உண்டாயிற்று. சந்தேகம் என்று சொன்னால் போதாது, நன்றாக கன்ஃபார்ம்டாகவே கிருஷ்ணன்தான் காட்டிலே தம்பியை மடக்கி கொன்று போட்டிருக்கிறான் என்று தோன்றிவிட்டது. பாகவதத்தின்படி கிருஷ்ணன் பிரசேனனோடு போகாவிட்டாலும் ஆளை விட்டு அவனை கொன்றதாக நினைத்தான். ஏற்கனவே செமந்தகத்தின் மேலே ஒரு கண் வைத்திருந்தான். பிரசேனன் அதை போட்டுக்கொண்டு காட்டுக்கு போனது நல்ல வாய்ப்பு கொடுத்து விட்டது. வேட்டைக்கு போனவன் திரும்பி வராவிட்டால் ஏதோ துஷ்டமிருகம் அடுத்தி போட்டு விட்டது என்று ஊரார் நினைத்து கொள்வது சகஜம்தானே. அப்படி இதையும் நினைத்து கொண்டு போகட்டும் என்று கிருஷ்ணனேதான் ஆட்களை அனுப்பி அவனை தீர்த்து கட்டிவிட்டு மணியை தன்னிடம் அவர்கள் சேர்ப்பிக்கும்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் என்று முடிவு செய்துவிட்டான். சாக்ஷாத் பரமாத்மாவே நராகாரமாக அவதாரம் பண்ணினால் மனுஷ்யர்களுக்கு ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களும் அவருக்கும் வருகின்றன. அபவாதம் கூட வருகிறது. மனுஷ்யர்களோடு மனுஷ்யனாக கஷ்டங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருந்து கொண்டே அதன் மூலம் அவர்களுக்கு அநேக பாடங்களை போதிக்க வேண்டும் என்பதுதான் அவதார ரகசியம். கிருஷ்ணன் பிரசேனனை கொலை பண்ணியிருக்கிறான், மணியை திருடிக்கொண்டு எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறான் என்று நிரபராதியான பகவான் மேல் சத்ராஜித் ரெண்டு கிரிமினல் குற்றங்களை சுமத்தினான். எங்கே பார்த்தாலும் இந்த மித்யாபாவாதத்தை பொய்யான நிந்தையை பரப்பினான். ஊர்வாய் பொல்லாதது, ஜனங்கள் மன சாஞ்சல்யம் சஞ்சலத்தன்மை வாய்ந்தது. ஒரு நாள் ஹா ஹூ என்று தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுகிற தலைவர்களை இன்னொரு நாள் சீந்தாமலே தூக்கி எறிவதை பிரகிருதத்திலே நடைமுறையில் பார்க்கிறோம் அல்லவா? என்றைக்குமே கொஞ்சம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. எந்த கிருஷ்ணனால்தான் கம்சாதிகளின் கொடுமையிலிருந்து தப்பி யதுகுலம் சகல சந்துஷ்டியும் ஐஸ்வர்யமும் அடைந்ததோ, எவனுடைய கருணைதான் எந்த ஆபத்திலும் அவர்களை ரட்சித்ததோ, அந்த கிருஷ்ணனையே அவனுடைய அந்த சொந்த ஜனங்களிலேயே பல பேர் இப்போது சத்ராஜித்தோடு சேர்ந்து கொண்டு அபாண்டமாக பேச ஆரம்பித்தார்கள். குழந்தை நாளிலேயே வெண்ணெய் திருடினவன் தானே, திருடும் கபடும் அவன் தேகத்தோடு பிறந்தவை, இதுவும் பண்ணியிருப்பான் இன்னமும் பண்ணியிருப்பான் என்று வாய் கூசாமல் நிந்தித்தார்கள். காளிங்கனிடமிருந்து காப்பாற்றியது, கோவர்தனத்தை தூக்கி பிடித்து பிரளய வருஷத்தை தடுத்தது எல்லாம் மறந்தே போய்விட்டது. தான் மனசாலும் நினைக்காத குற்றத்தை தன்மேல் தன்னை சேர்ந்தவர்களே சுமத்துகிறார்களே என்று பகவான் மனக்லேசம் அடைந்தார். அதாவது அப்படி நடித்தார். மனுஷியனை போல மனக்லேசம் அடைந்ததற்கு பொருத்தமாக தமது ஐஸ்வர்யமான ஈஸ்வர தன்மைக்குரிய சர்வஞ்சத்தையும் விட்ட மாதிரி நடித்தார். எதையும் தன்னால் அறியும் சர்வஜ்ஞத்தை காட்டாமல் மனுஷியர்கள் மாதிரியே இன்வெஸ்டிகேட் செய்து பிரசேனன் எப்படி செத்து போனான் என்று எல்லோருக்கும் ப்ரூஃப் பண்ணி காட்டுவது என்று முடிவு செய்தார்.